இப்போ வந்து ரஞ்சு வந்து அப்பா கூட வெளியே போயிருக்கா. நம்ம ரஞ்சுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். என்ன சர்ப்ரைஸ்னா, நம்ம அப்பா பிக்கஸ்ட் சாதமா செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட் வந்து மைதா நம்ம போட்டுடலாம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றி பசைஞ்சு அதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணணும். அப்போ வந்து உப்பும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிடலாம். போட்டு நல்லா பசையலாம். தண்ணி ஊற்றி பசையலாம். வந்து ஒரு கிண்ணத்தில் நம்ம வந்து எலும்புள்ளாத சிக்கன் நீங்கள் வாங்கிக்கோங்க, அதை போட்டுடலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா, அடுத்து வந்து உப்பு, அடுத்து வந்து பெப்பர், இதெல்லாம் போட்டு நல்லா பிசையணும். லைட்டாக தயிர் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்புறமா மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவை பிசைஞ்சு வச்சதை பார்க்கலாம். இப்போ வந்து நான் பிசைஞ்சு வச்சிட்டேன். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். இதை வந்து நம்ம இப்போ துணி போட்டு மூடிடலாம். அடுத்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு வந்து பேனை மேலே வச்சிடலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். நம்ம வந்து சிக்கனை அதில் போட்டு வதக்கணும். நான் வந்து ஓவர் சிக்கனாக போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஓவனாக போட்டுக்கோங்க. அது வந்து நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இங்கே பாருங்கள் நல்லாவே போட்டு இப்போ மூடிடலாம். இப்போ வந்து மூடியாச்சு. இப்போ நம்ம மைனஸ் செய்யலாம். இப்போ வந்து நான் வந்து ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்து வந்து பூண்டு, அப்புறமா மிளகு கொஞ்சம் சேர்த்துட்டு, அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஜீனி சேர்த்துட்டு நம்ம பதச்சிடலாம். லைட்டாக குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் வெட்டிடலாம். நான் வெச்ச மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சிக்கனை பார்க்கலாம். ஆ, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே. இப்போ வந்து வெங்காயத்தை வெட்டிடலாம். நீ வந்து குக்கிறதுக்கு மாதிரி கூப்பிட்டாங்க. நான் தான் யூடியூப் சேனல் இருக்கு வரலன்னு சொல்லிட்டேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிடுங்க. படுத்து வந்து முட்டைக்கோஸ் வைக்க போதும். முட்டைக்கோஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்காதனால நம்ம கொஞ்சம் மாற்றிடலாம். முட்டைக்கோஸ் பிடிக்குமா அதிகமாக மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அப்போ ஊற்றி வச்சுருந்த மாவை வந்து இப்போ சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்க்கணும். மாவு வந்து அந்த இதில் போட்டு தேய்க்கிறப்போ ஒட்டும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மைதா பவுடர் எடுத்து மேலே தடவிடலாம். இப்போ மேலே தடவிட்டு இப்போ நம்ம வந்து தேய்க்கணும். அதை நம்ம தடவிட்டோம்னா அவ்வளோ கீழே ஒட்டாது. இப்போ வந்து நம்ம இதளவுக்கு தேய்ச்சோம்னா கல் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேய்க்கலாம். இப்போ வந்து நம்ம கல்லில் போட்டுடலாம். என்ன ஊற்றியை திருப்பி போடுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்துச்சு. தேய்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் ரவுண்டாக இருக்குது. இது மொதல் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மூணு வச்சோம்னா நமக்கு வந்து பெரிய சுவர்மா வரும். அதனால் நான் மூணு சப்பாத்தி போட்டிருக்கேன். சப்பாத்தி வேணால் அது கோதுமை மாவு சப்பாத்தி இல்லை, மைதா மாவில் பண்ண சப்பாத்தி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் ஊற்றிடலாம். மூணு சப்பாத்திலையும் பார்த்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. எனக்கு மைனஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் தடவுவேன். வந்து தடையிடலாம். கொஞ்சம் தடவியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வந்து வெங்காயம் வந்து நடுவில் போடுங்க. அப்படின்னா ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் கால் நல்லா போட்டிங்கன்னா அவங்க ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி நடுவில் போடுங்க. அடுத்து நம்ம முட்டைக்கோஸ் போட்டுடலாம். முட்டைக்கோஸ் எனக்கு பிடிக்காது, அதனால கொஞ்சமாக தான் போடுவேன் நான். உங்களுக்கு பிடிச்சிதான் நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. இப்போ மெயின் ஐட்டமே இருக்குது சிக்கன். இப்போ நம்ம சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் வந்து பிச்சு பிச்சு போடுங்க, ஏன்னா சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சொல்லவே இல்லை. நான் வந்து பிச்சு பிச்சு போடுறேன். முன்னாடி சொன்ன மாதிரி நடுவுலேயே போடுங்க. அப்படின்னா ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மெயினை சுற்றிடலாம் மேலே. இப்போ ரஞ்சில் மேலே லைட்டாக கெச்சப் ஊற்றலாம். கெச்சப் லைட்டாக ஊற்றுங்க, அப்போ இனிக்கும்.
இப்போ நம்ம ரோல் பண்ணிடலாம். நீ நடுவில் வச்சனால தான் ஈஸியாக ரோல் பண்ண முடியும். கால்நல வச்சிங்கன்னா ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம தூப்பி குத்தலாம். ஏன்னா நம்ம ரோல் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அப்படியே ஓப்பன் ஆகிடும். அதனால் நம்ம தூப்பி குத்திடலாம். ரெண்டுத்துக்கும் நடுவில் குத்துங்க. அப்போனா தான் ரெண்டுமே ஒன்றா நிற்கும். இப்போ நான் குத்துதேன் பாருங்க. வந்து இது வந்து ஜாயின் ஆகுது இடத்துல குத்துனீங்கன்னா உங்கள் கீழே விழுகாது. என்ன குத்துதே பாருங்க. இந்த மாதிரி ஜாயின் ஆகுது இடத்துல குத்திக்கோங்க. இப்போ வந்து குட்டியாச்சு. இப்போ நான் நம்மளோட பிக்கஸ்ட் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏய் ரஞ்சு வர சத்தம் கேட்குதே. ஏய் சாய், நான் உனக்குன்னு என்ன வாங்கினது இங்கே பார்க்குறியா? நான் இங்கே உனக்கு அதை விட சூப்பராக உனக்கு செஞ்சு வச்சுருக்கேன். ஏய் வா, என்னது இது? நம்ம தான் இன்னைக்கு பிக்கஸ்ட் ஷவர்மா செஞ்சுருக்கோம். அப்படியா? நான் முன்னாடி இதை பார்த்ததே இல்லை. உனது சப்ளைஸாக செஞ்சுருக்கோம், சாப்பிடுவோமா? ஆ, நீ வந்து இந்த பக்கம் அது கடிக்க அடிக்கிற, நான் வந்து இந்த பக்கம் அது கடிக்க அடிப்பேன். செம்மையாக இருக்கு. ஆமாம். Into the mouth. Nice. டூத் பிக்கே அதுக்கு டூத் பிக்கிங் கடிச்சு செஞ்சதால. எப்படி இருக்கீங்க சர்ப்ரைஸு? நீ என்னமோ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, என்ன அது? அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம், முதல்ல சாப்பிடலாம். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? ஒரு கையில பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுக்கி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பனா நாங்க போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பை. Thank you.